குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வத்த குழம்பு ரெசிபி பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் காய்ந்த சுண்டக்காய், இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். சாம்பார் வெங்காயம் தேவைப்படும், தக்காளி, காஷ்மீரி சில்லி 2 டீஸ்பூன், டர்மரிக், அப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், கல்லுப்பு, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் டேமரின், அப்புறம் கொத்தமல்லி. வெட் கிரைண்டிங்காக தேவைப்படும் பொருள் என்னன்னு பார்க்கலாம். சாம்பார் வெங்காயம், பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் அண்ட் கருவேப்பிலை. இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். புளியை வந்து அதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம், ஒரு 10-5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா பேஸ்ட்டாக ஒரு பல்ப் மாதிரி எடுத்துக்கலாம். வெட் கிரைண்டிங்க்கு தேவையான பொருளை நம்ம ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறதுனால பச்சையாக இருக்கும். கருவேப்பிலை நறுமணத்தோட, பூண்டு சீரக நறுமணத்தோடு நல்லாயிருக்கும், குழம்பே நல்லா வாசனையாக இருக்கும். தாளிக்கிற பொருள்லாம் கொட்டிட்டு சாம்பார் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேவையான மசாலா ஐட்டம்ஸ், உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் சாஃப்டானதும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சுண்டக்காய், காஞ்ச சுண்டக்காய் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான். சில்லியே வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லஷி ஆகிடுச்சு. இப்போ தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிட வேண்டியது தான். லைக் காஷ்மீரி சில்லி, இது நல்லா இந்த சில்லி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், பார்த்து உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் அண்ட் சாஃப்ரன் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிட வேண்டியது தான். நல்லா கொஞ்சம் டேஸ்ட் மாதிரி ஆனதும் நம்மளுக்கு தேவையான நம்ம வெட் கிரைண்டிங் பண்ணி வச்ச மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சம் தண்ணி இப்போ ஊற்றிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். மூடி வச்சிடுங்க. இந்த இப்போது நம்ம மூடி வச்ச ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா கொதிக்குது. இப்போது டேம்பரன் ஜூஸ் பல்பை ஆட் பண்ணிட வேண்டியது தான். புளித்தண்ணி பார்த்து ஊற்றுங்க. தக்காளி ஆட் பண்ணுறதுனால அதுலேயும் புளித்தன்மை இருக்கும். வெட் கிரைண்டிங் பண்ண மசாலா ஐட்டமை ஆட் பண்ணிடுவோம். இதுதான் மெயினான ஐட்டம். இது வந்து நல்லா வாசனை தரும் மொத்த குழம்புக்கு. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா மேலே தேங்கும் தண்ணி, சாரி எண்ணெய், அது தேங்கின உடனே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மேலே கொத்தமல்லி தலையை தூவிட வேண்டியதுதான். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக எது வேணாலும் வச்சுக்கலாம். லைக் உடச்சக்கடலை பொரியல், பீன்ஸ் பொரியல் எது வேணாலும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.